போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த நிலையில் சென்னையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் லட்சுமி காந்தன் முன்னிலையில் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் ஏற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது இறுதி உரையில் பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் தனது இறுதி உரையை நிகழ்த்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கனவை இந்த அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். தான் பதவியேற்றதில் இருந்து இன்று வரை நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அரசுக்கு உதவியாக இருந்த அமைச்சர்களுக்கும் ஆட்சியை திறம்பட நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எம்எல்ஏக்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். மக்களிடம் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றுள்ள இந்த அரசு மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய கூட்டணி இடம்பெற்ற கட்சிகளும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய சட்டப்பேரவைத் தலைவருக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் 2020-21ஆம் ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இறுதி துணை மதிப்பீடுகளில் எந்த திட்டங்களும் அறிவிப்பும் இடம்பெறாது என்று ஓபிஎஸ் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 102.38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் குறிப்பிட்டார். சட்டமன்ற வரலாற்றிலேயே அனைத்து நாட்களிலும் சட்டமன்ற கூட்டங்களில் பங்கேற்ற ஒரே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சபாநாயகர் தனபால் பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் தனது இறுதி உரையை ஆற்றிய அவர், 2016ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 167 நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்திருப்பதாக கூறினார். சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஆளுங்கட்சியினரை விட எதிர்க்கட்சியினருக்கு கூடுதலாக 16 மணி நேரம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதை அடுத்து ஜெயலலிதா நினைவிடத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மரியாதை செலுத்தினர். அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக வன்னியர்கள் களப்பணியாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வன்னியர்களுக்கு இடப்பங்கீடு கொடுத்தார்கள், அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என சொல்லும் அளவிற்கு சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர்களின் களப்பணியும் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை வசதி இல்லாமல் 5 தலைமுறையாக அவதிப்பட்டு வருவதாக மலை கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இனியும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இளையநகரம் மற்றும் மேல்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி தரைக்காடு. ஆந்திர மாநிலம் காப்புக்காடு ஒட்டியுள்ள இந்த மலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் குடும்பத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வசூல் செய்து அவர்களே மண் சாலை அமைத்து உள்ளனர். இருப்பினும் மழை வந்தால் மண் சாலை நீரில் அடித்து செல்வதாக மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். அத்துடன் வாகன வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்தே செல்லக்கூடிய நிலை உள்ளதாகவும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். பசங்களுக்கு ஸ்கூல் வசதி, பசங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல, திடீர்னு நடந்து போய் நடந்து வரணும், இல்லைன்னா நாங்கள் கூட்டினு போய் கூட்டினு வந்து விடணும். சாலை இது ரோடு வசதி கிடையாது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட நான் எங்களுக்கு ரொம்ப இதுவாகுது. ஒரு சீரியஸ்னால் போக முடியறதில்ல, சீக்கிரம் வர முடியறதில்ல, ஒரு தண்ணி இல்லை எதுவுமே இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கால்நடியாக தான் நடக்கணும், அதனால ஆம்பளைங்களா கூட வெளியிலே நாங்கள் போக முடியாது. பொம்பளைங்களாம் அந்த காட்டு வெளியில் பொம்பளைங்க போயினா தூக்கின்னு போக முடியுமா? உடம்பு சரினா கூட ஆம்பளைங்க தான் தூக்கின்னு போனாங்க. தரைக்காடு மலை கிராம மக்கள் ரேஷன் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு
இளையநகர் மற்றும் மேல்குப்பத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் நடந்தே செல்ல வேண்டியுள்ளதால் இதற்காக ஒரு நாள் முழுவதையும் செலவழிப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் மின் இணைப்பு இருந்தும் வோல்டேஜ் குறைவு காரணமாக மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்ற எந்த மின்சாதன பொருட்களையும் பயன்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஊராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி மற்றும் கிணறு சரிவர பராமரிக்கப்படாததால் குடிநீருக்காக மலையடிவாரம் செல்லும் நிலை உள்ளதாகவும் கூறியுள்ளனர். தண்ணியெல்லாம் மழை பெஞ்சதா இல்லை சார், தண்ணியெல்லாம் இல்லை, பொதுக்கிணம் போட்டு பாட்டாங்க அதுலேருந்து தண்ணி இல்லை, அப்படியே குழி விட வேண்டிய அது வேண்டிதான் தண்ணி குடிச்சுட்டு இருக்குங்க சார். நாங்கள் கூலி செஞ்சால் தான் மேய்ச்சல் வேலைக்கு போகிறாங்க, கையை வளைச்சா தான் கஞ்சி. இன்னும் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு இல்லை, ஒரு செலவுக்கு போகிறதுக்கு இல்லை, வழி வசதி இல்லை, அஞ்சு தலைமுறையாக இருந்து படிக்கிறோங்க. எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு எதுவும் இல்லை, வழி இல்லை, வாய்க்கால் இல்லை, ரொம்ப வனவாசமாக இருக்குது, ரொம்ப செருமையாக்குது எங்களுக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்த போதிலிருந்து தற்போது திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது வரை சுமார் 100 மேற்பட்ட மனுக்களை மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தாட்சாலை அமைத்துக் கொடுத்தால் தங்கள் துயரம் துடைக்கப்படும் என்று தரைக்காடு கிராமத்தினர் கூறுகின்றனர். இதற்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் வெங்கடேசன். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நாளை மறுதினம் தொடங்கும் என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூத்த அரசியல்வாதி பழக்கருப்பையா தங்கள் கட்சியில் இணைவதாக தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் அவர் தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் குறிப்பிட்டார். சட்ட பஞ்சாயத்து அமைப்பும் தேர்தலில் தங்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் மார்ச் 1 முதல் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என்றும் கமல் தெரிவித்தார். மார்ச் 1 முதல் வேட்பாளர் நேர்காணலில் ஈடுபடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் மார்ச் 7 அறிவிக்கப்படும். எனது தேர்தல் பிரச்சார பயணம் தேதி அறிவிப்பு 3 முதல் பிரச்சாரம் துவங்குகிறது என்பதே. கூட்டணிக்காக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம் எனவும் நல்லதற்காக மட்டுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம் என்றும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு கமல் பதிலளித்தார். இல்லை, இப்போதைக்கு நாங்கள் பரிசீலித்து முடிவு செய்திருப்பது அதுதான், அது அவ்வாறாகவே இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். முன்னதாக கமல்ஹாசனை நேரில் சந்தித்த சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் 3 அணியாக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கான பணிகளை தொடங்குவதே முதல் இலக்கு என்று கூறினார். கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதிமுக செய்தித் தொடர்பாளர் பாபு முருகவேல் வலியுறுத்தியிருக்கிறார். News18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திரு சரத்குமார் அவர்களும் அதே போல பொறுத்திருந்து இந்த கூட்டணியின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 நம்மளை அரவணைத்து சென்றிருக்கிறது என்ற எண்ணத்தை அவர் உள்வாங்கி இன்னும் 1 அவர் பொறுத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல முடிவை, அவர் எதிர்பார்க்கக்கூடிய முடிவை, அவர் விரும்பக்கூடிய முடிவை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கும். அவருடைய முடிவை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 3 அணியை அமைக்க முயற்சிக்கும் சரத்குமார் மற்றும் கமல்ஹாசன் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக முதல் நாளிலேயே முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த பேச்சுவார்த்தை அனைத்து முதல் முடிய வேண்டும், முடிந்த பிறகு ஒத்த கருத்து வந்த பிறகு இங்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்வதை விட முதலில் இது வெற்றி பெறுவதற்கான வேலைகளை துவங்க வேண்டும் என்பதான் அனைவரும் மனதிலும் தலை சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. இல்லை, இப்போதைக்கு நாங்கள் பரிசீலித்து முடிவு செய்திருப்பது அதுதான், அது அவ்வாறாகவே இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். கோவில்பட்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நகைகளை அடகு வைத்து பணம் கொடுக்க அதிகாரிகள் மறுப்பதாக கூறி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் உள்ளிட்டோர் அடகு வைத்த 6 வரையிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆவல்நத்தம் கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில்
ஆறு சவரன் நகையை அடகு வைத்தால் 10 நாட்களில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி 18 பேர் நேற்று நகைகளை அடகு வைத்த நிலையில் எஞ்சியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கன் பெற்றவர்கள் நகைகளுடன் இன்று வங்கிக்கு சென்றபோது நகைகளை அடகு வைக்க அதிகாரிகள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். காலையில் கூட்டத்தில் வச்சு தான் டோக்கன் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ காலையில் 9 to 10 வந்து கேட்டால் நாங்கள் டோக்கனே கொடுக்கல, நாங்கள் சும்மா கூட்டத்தை கலைக்கிறதுக்காக நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் இதில் நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், ஆனால் வெளியூர்லேருந்து நேற்று வந்தெல்லாம் நகைக்கடன் வச்சுட்டு போனாங்க. திமுக கூட்டணியிலிருந்து இந்திய ஜனநாயக கட்சி வெளியேறியதால் தங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை என்று அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் முதலமைச்சர் பழனிசாமியின் கடைசி நேர அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நீதி, அது மாதிரி அவர் பிடிக்கல நம்மளுக்கு ஐஜேகாரர் அவர் அங்கே போயிருக்கிறாரு, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அவங்க, எங்களை என்ன பண்ண போகிறாங்க சார். ஐஜேகா வந்து திருச்சியில் கூட்டணியிலேருந்து போகக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சாங்க, போயிருக்காரு. அவர் போனதுனால அவருக்கு தான் நஷ்டமே தவிர எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அவருக்கு தான் நஷ்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்காக சாமாக்க மற்றும் ஐஜேகே இணைந்து அமைத்துள்ள கூட்டணி 120 இடங்களில் வெற்றி பெறும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பாண்டியராஜ் நடத்திய கலந்துரையாடல் இதோ. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற்றது. இந்த கூட்டணியில் நீங்களும் அங்கம் வகித்தீங்க, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றியும் பெற்றது. இந்த சூழ்நிலை எந்தவித அறிவிப்புமின்றி திடீரென திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கான காரணம் என்ன? இந்திய ஜனநாயக கட்சிக்கு திமுகவில் எந்த குறைபாடும் இல்லை, தெளிவாக சொல்கிறேன். அருமையாக நாங்கள் சென்றது முதல் இந்த நொடி வரை எங்களை கவனித்திருக்கிறார்கள். அதாவது வேந்தருக்குரிய மரியாதையை சற்றும் குறைவின்றி கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் எப்போது இப்போ வெளியே வந்திருக்கிறோம் என்றால் கட்சியின் ரீதியாக தான் வெளியே வந்திருக்கிறோம். மற்றபடி திமுகவுடன் நண்பர்கள் தான், எல்லாரோடையும் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு புதிய ஒரு கட்சி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும், இந்த கூட்டணியினால் மக்கள் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த அணியில வேற யாராவது இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மக்கள் நீதி மையம் உங்களுடன் அதிகாரமாக கைகோர்த்து விட்டதா? அடுத்தடுத்த கட்சிகள் ஏதாவது இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா. இப்போ இந்த அணிங்கிறது ஒன்றா இரண்டா மூன்றா நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே அவங்க அணி தான் முதல் அணி. எங்களை பொறுத்தவரை இது முதல் அணி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அவங்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. அப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈகோ இல்லாமல், எனக்கு நான் பெரியவன் நீ சின்னவன் என்று இல்லாமல், யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ ஒன்று கூடி உழைத்தால் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் கிடைக்கின்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய கூட்டணிக்கு யார் தலைமை, யார் முதல்வர் வேட்பாளர்? இப்போ நாங்கள் முதல்வர் ஆகணும் இல்லை, இப்போ கமல் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் முதல்வர் ஆசைப்படுறாரு, வந்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் நினைக்கிறாரு, அதுவும் தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல, நாங்கள் விட்டு கொடுக்க தயார். ஆனால் இது டோட்டலாக வந்து மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுடைய எத்தனை தொகுதிகளில் தமிழகம் முழுந்து வெற்றி பெற இலக்கு வைத்திருக்கீங்க, எவ்வளோ வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி நினைக்கிற மாதிரி நினைச்சு கரெக்டாக நடந்ததுன்னா 120 சீட்டு வரும். கோவை மாநகரில் ஒட்டப்பட்டுள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் போஸ்டர்கள் மற்றும் பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டதால் உடனடியாக தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து கோவை, காந்திபுரம், உக்கடம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களும் அகற்றப்பட்டன. இதேபோல் காஞ்சிபுரத்தில் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டன. அரசியல் கட்சிகளின் பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் கட்சியினர் அனுமதி பெற்று கிராமப்புறங்களில் சுவர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் எனவும், நகராட்சி பகுதிகளில் சுவர் விளம்பரத்திற்கு அனுமதி இல்லை என்றும் கூறினார். பிரைவேட் லேண்டில் வச்சுக்கலாம், தட் டூ அந்த கன்சர்ன் பில்டிங் ஓனர்ஸோட கன்சர்ன் லெட்டர் வாங்கிட்டு அதை ஆர்வோட்டை கொடுத்து பெர்மிஷன் வாங்கி வைக்கணும்.
தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் உட்பட 5 சட்டமன்ற தொகுதி அலுவலகங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டு போட்டு சீல் வைத்தனர். தமிழகத்தில் முதன்முறையாக அமைந்த பெண் முதல்வரின் ஆட்சி எதிர்க்கட்சியான திமுகவிற்கு சாதகமாக அமைந்தது. தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் 1987 மறைந்தபோது அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நடந்தேறின. அதிமுகவில் நெடுஞ்செழியன், ஆர் எம் வீரப்பன், பொன்னையன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிகளவில் இருந்தனர். இடைக்கால ஏற்பாடாக மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக பதவியேற்றார். மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் முதல்வர் பதவியில் தொடர விரும்பினார். ஆனால் அதை இதர இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பவில்லை. ஆனால் நெடுஞ்செழியனை ஜெயலலிதா மற்றும் ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். எம்ஜிஆரின் இறுதிச் சடங்கில் வாகனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட போதே எத்தகைய சவால்களையெல்லாம் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கணித்திருந்தார் ஜெயலலிதா. கட்சியில் பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர் போன்ற இளம் தலைமுறையினரின் ஆதரவு இருந்தாலும் மூத்த தலைவர்களின் ஆசையும் தேவை என்பதை உணர்ந்திருந்த அவர் நெடுஞ்செழியன் முதல்வராக தொடர்வதற்கு ஆதரவளித்தார். ஆனால் ஜெயலலிதாவின் எதிர்முகாமில் இருந்த ஆர் எம் வீரப்பன் நெடுஞ்செழியனை அகற்ற எம்ஜிஆரின் துணைவி ஜானகி ராமச்சந்திரனை முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தினார். அதற்கு அதிமுக எம்எல்ஏக்களில் ஒரு தரப்பினர் ஆதரவளித்தனர். 31/12/1987 அறிக்கை வெளியிட்ட ஜானகி அதிமுகவில் உள்ளவர்களின் விருப்பத்துக்கு இணங்க மறைந்த கணவர் எம்ஜிஆரின் பணியை தொடர விரும்புவதாக அறிவித்தார். ஆனால் ஜானகிக்கு அரசியல் அனுபவம் போதாது என கூறி முட்டுக்கட்டை போட்ட நெடுஞ்செழியன் முதல்வர் பதவியை விட்டுத்தர மறுத்துவிட்டார். கட்சியின் பொதுச்செயலாளராக ஜெயலலிதாவை அறிவித்தார். ஆனால் அதை ஏற்க ஜானகி ராமச்சந்திரன் அணியினர் முன்வரவில்லை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற குழப்பம் எழுந்தது. அப்போது ஆளுநர் குரானாவின் முன் 97 எம்எல்ஏக்களை அணிவகுக்கச் செய்தது ஜானகி அணி. அதை ஏற்று புதிய அமைச்சரவையை அமைக்க ஒப்புதல் அளித்ததுடன் பெரும்பான்மையை நிரூபிக்கவும் ஜானகிக்கு கால அவகாசம் தந்தார் குரானா. நெடுஞ்செழியன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று. 6/1/1988 தமிழகத்தின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி ராமச்சந்திரன். டெல்லி விரைந்த ஜெயலலிதா பிரதமர் ராஜீவை சந்தித்து ஆதரவு கூறினார். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவையே ஆதரிப்பேன் என கூறி ராஜீவ் கைவிரித்து விட்டார். இதனிடையே கட்சி தாவலுக்கு பயந்து ஜெயலலிதா தரப்பு எம்எல்ஏக்கள் பெங்களூருவில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் 1988 ஜனவரி 28 நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக சட்டப்பேரவை கூடியது. அப்போது வரலாறு காணாத அமளி ஏற்பட்டு சட்டப்பேரவையில் மைக், செருப்பு, சோடா பாட்டில்கள் வீசப்பட்டன. சட்டப்பேரவையில் ரவுடிகள் புகுந்து தாக்கியதில் பல எம்எல்ஏக்களுக்கு காயம் ஏற்பட்டது. இவ்வளவு அமளிக்கிடையே சபாநாயகர் பி எச் பாண்டியன் 33 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்வதாகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகி அரசு வென்றதாகவும் அறிவித்தார். பின்னர் அரசு இயந்திரம் செயலிழந்ததாக கூறி ஜானகி ராமச்சந்திரனின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது. தமிழகத்தில் அமைந்த முதல் பெண் முதல்வரின் ஆட்சி 30/1/1988 24 முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இரட்டை இலை சின்னம் முதல் முறையாக முடக்கப்பட்டு ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டன. 1973 முதல் வெற்றிகரமான சின்னமாக திகழ்ந்த இரட்டை இலை முடங்கியதால் உதயசூரியன் சின்னம் 13 பின் தமிழகத்தில் 1989 தடையின்றி உதயமானது. முதல்வர் பதவியை நெடுஞ்செழியனும் ஜானகியும் விட்டுத்தர மறுத்ததும் இரட்டை இலை சின்னத்தை இழந்து அதிமுக கோஷ்டிகள் வெவ்வேறு சின்னங்களில் களம் கண்டதும் தேர்தல் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்திய தருணங்கள் என்றால் மிகையாகாது. News18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் சசிதரன். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது News18 தமிழ்.